ஹைடியஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல அதுல வந்து செகண்ட் டே டிசம்பர் மந்த் ஃபுல்லா நான் வந்து ரெகுலர் விளாக் கொடுக்கறதா சொல்லி இருந்தேன் டயட் பண்ணி நான் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்றேன் எப்படி எப்படி நான் வந்து கொண்டு போறேன் அப்படிங்கற மாதிரி நான் எல்லாமே ஷேர் பண்றதா சொல்லி இருந்தேன் வந்து ப்ரீ பிளான் வீடியோ ஒன்னு போட்டுறேன் சோ அப்ப நான் சொல்லி இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 டேஸா வீடியோ போடல ரொம்ப டிப்ரஸ்டா இருக்க மாதிரி இருக்கு என்னால முடியாது அப்படிங்கற மாதிரி ஃபீல் ஆனது அதனால தான் நான் வந்து 3 டேஸா வீடியோ போடல அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ஏன் சிஸ்டர் உங்களால முடியோ எல்லாரும் முடியும் அண்ட் வந்து நீங்க 3 டேஸா வீடியோ போடல எனக்கு தான் நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கற மாதிரி உங்க சேனலுக்குள்ள எல்லாம் போய் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது சோ நீங்க அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தது எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேட்டிங்கா இருக்கு அண்ட் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கறதுக்கு எனக்கு அப்படியே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு சோ நீங்க வந்து டவுனா ஃபீல் பண்ணாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாதீங்க நீங்க எப்பவுமே வந்து நல்ல சுறுசுறுப்பா ஆக்டிவா நீங்க பேசுறது தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க சோ எனக்கும் வந்து அப்படி இருக்குறது தான் பிடிக்கும் பட் வந்து என்ன பண்றது நம்ம எல்லாரும் வந்து எப்பயாவது கொஞ்சம் டவுனா ஃபீல் வரும்ல நம்ம வந்து ரோபோ கிடையாது நம்ம எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அப்படியே விட்டுற மாட்டேன் திரும்ப நான் வந்துடுவேன் ஓகே இன்னைக்கு டேல நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து இந்த டே எனக்கு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் நான் எழுந்திருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 8 அந்த டைமிங்கில் நான் எழுந்திரிச்சிடறேன் எப்போ எழுந்திரிச்சாலுமே எழுந்திரிச்சதுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு டாய்லெட் போகிறதுனா போயிட்டு வந்துட்டு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து வெள்ளி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஸோ அப்படி பண்ணல அப்படின்னா அந்த நாளில் எனக்கு வந்து வேறு மற்ற டைமிங் கிடைக்காது ஏன்னா கரெக்டாக நான் டைம் வந்து பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வெள்ளி ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படுத்து படுத்து ரெஸ்ட் எடுத்து 5 sets கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஒரு 80 kg 90 kg அந்த மாதிரி இருக்கோம் நம்ம நார்மல் வெயிட்டை விட 10 kg 20 kg அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் அப்படின்றப்போ வெள்ளி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நான் இதை வந்து ஒத்துக்கிறேன் நான் இப்போது 17 kg வெயிட் இப்போ குறைச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் பாடி லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்றனால என்னால் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலைனாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணவாது முடியுது ஸோ உங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க வாக்கிங் சேலஞ்ச் 10,000 steps அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ டயட் நல்ல ப்ராப்பரான டயட் இருந்தாலே நமக்கு வந்து 70% ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அது கூட சேர்த்து நம்ம வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் நடக்குது இல்லை அதை பூஸ்டப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி அதிக வெயிட் இருக்கிறவங்க டயட் பண்ணி நல்லா வந்து ஒரு 5 kg 6 kg குறைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பாடி நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி வெளி ஒர்க் அவுட் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஸோ நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் ஓகே நான் வந்து இப்போ ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் போக போகிறேன் கிச்சன் போயிட்டு என்ன இன்றைக்கி குக் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு என்ன நான் எடுக்க போகிறேன் அப்படின்றது இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்குமே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணல எல்லாருக்குமே ஸ்விக்கியில் இட்லி ஆர்டர் போட்டேன் ஏன்னா வந்து கிச்சனில் ஒரு ப்ராப்ளம் வாஷ்பேஷன் வந்து உடஞ்சி தண்ணி லீக் ஆயிருந்தது ஸோ அதை வேலை பார்க்குற கால் வந்திருந்தாங்க அப்படின்றனால கிச்சனுக்குள்ளே போக முடியல ஸோ நான் வந்து என்னோட ஃபுட் டைமிங் 11:00 தானே அப்போ வந்து வீட் பிரெட் வாங்கிட்டு சொல்லி நான் வந்து 3 bread டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி சால்ட் பேப்பர்லாம் போட்டு இந்த மாதிரி தோசை தவா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் இது அப்படியே வந்து பிரெட்டை கவர் பண்ணி எடுத்து அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ பார்த்து நான் வந்து ட்ரை பண்ணேன் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து ஒரு கொரியன் அவங்க வந்து பண்ணி சாப்பிட்ருந்தாங்க சரி அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்து சொதப்பல் ஆயிடுச்சு ஸோ எப்பயுமே நம்ம ட்ரை பண்ணுறதா நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சரி ஓகே இது அப்படியே வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இதையே வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சுரண்டி எடுத்துகிட்ருக்கேன் இது பார்க்குறக்கு ஒரு மாதிரி பிஞ்சு போய் இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்தது சுற்றி வந்து பிஞ்சு இருந்த அந்த எக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துட்டேன் இப்போ வந்து பிரெட்டுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்டஃப் மாதிரி வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி உள்ள ஸ்டஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் 11 மணிக்கு மேலே எடுத்தேன் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து குடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு நான் நேற்று வந்து தலைக்கு ஃபுல்லாக ஆயில் வச்சுருந்தேன் ஸோ தலையெல்லாம் பிசு பிசுன்னு மூஞ்செல்லாம் எண்ணெய் விழிஞ்சு போய் அப்படி தான் இருந்தேன் சரி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்கிப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே மடமடமடன் குடிச்சிட்டேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 11:00 ஸோ 11 நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது உடனே குளிக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து 1.5 hours ஆயிடுச்சு பிரெட் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப லைட்டான ஃபுட்டு தான் எடுத்திருக்கேன் அப்படின்றனால என் ஹஸ்பண்ட் சொன்ன அந்த ஸ்கிப்பிங் 500 counts வந்து கவர் பண்ண சொன்னாங்களோ அதை வந்து இந்த டைமிங்கில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து இப்போது ஸ்கிப்பிங் பண்ண போகிறேன் பட் பண்ணலாமா வேணாமா
அப்படின்ற மாதிரி இன்னும் அவங்க வரல ஜிம்லேருந்து. வந்ததுக்கப்புறம் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன், பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நாளையிலேருந்து இதே டைமிங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான், தம்பி இருந்தாலுமே அவனை பார்த்துக்கிட்டே என்னால் வந்து ஸ்கிப்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் குயிக்காக 500 கவுண்ட் ஸ்கிப்பிங் வந்து கவர் பண்ணிடுறேன். ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யூரின் வர மாதிரி இருக்குது, மோஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்றப்போ போயிட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியும் வந்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணும்போது யூரின் வர மாதிரி இருக்குது, மோஷன் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ண வேணாம். நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட எதுக்கும் இருக்கா செக்அப் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் பேபிக்கு 1 or 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ லைட் வெயிட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து பண்ணலாம். அதிக வெயிட் இருக்கிறவங்க வெயிட் குறைச்சிட்டு பண்ணுங்க. நம்பவே முடியல 100 கவுண்ட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியுது. 50-50 தான் பண்ணிட்டு இருந்தேன். 100 பண்ணுவேனா என்னன்றது எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை பண்ணியிருப்பனோ. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாமினா லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. எதனாலன்னு தெரில 100 கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய 400 கவுண்ட்ஸும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஃபீடிங் மாம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஸ்கிப்பிங் சேலஞ்சஸ்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பண்ணது கிடையாது, எங்கிட்ட யாராவது கேட்டாலுமே வேண்டாம் தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும், அதனால் வந்து பிரஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதோட நம்ம வந்து ஜம்பிங் மூமெண்ட் இருக்க மாதிரி ஒர்க் அவுட்டோ இந்த மாதிரி ஸ்கிப்பிங்கோ பண்ணும்போது பிரஸ்ட் வந்து சாக் ஆகும். ஸ்கிப்பிங் வந்து 500 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன். முடிச்சதுமே வந்து நான் நைட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். ஏன்னா அந்த டிஷர்ட் அந்த நைட் ட்ரெஸ் போட்டிருந்தால அது வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி உடம்போடு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதை கழட்டிட்டு இப்போ நான் நைட்டி போட்டிருக்கேன். ஒரு 10 minutes வந்து பெட்டில் படுத்துட்டு நல்லா ஃபேனை ஸ்பீடாக வச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நேற்று ஆயில் தேய்ச்சனில் ரொம்ப தலையெல்லாம் வேர்த்து அப்படியே பிசு பிசுன்னு தலையெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு நான் லஞ்ச் என்ன எடுக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் குளிக்க போகிற அந்த கேப்பில் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு எங்கள் அத்தை வேக வச்சு வச்சுருந்தாங்க, அதுலேருந்து நான் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட் பரோட்டா அண்ட் வந்து ஒரு பவுலில் நான் வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி ஒரு எக் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச். நான் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 3 or 2 மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா வந்து கடைசி 2 கிலோ வந்து எனக்கு குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால நான் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா 400+ கலோரிஸ் தான் சிக்கன் அந்த எக்கு சப்பாத்தி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருந்தது, எனக்கு வந்து பசிக்காமலும் இருக்குது. மதியம் 2 to 3 மணிக்குள்ளே நானும் சாப்பிட்ருவேன், தம்பிக்கும் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் கூடவே சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:40, 5:50 அந்த மாதிரி இருக்கும். நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பையனை தூங்க வைக்கும்போது நானும் சேர்ந்து தூங்கிட்டேன். ஸோ என்னை தாண்டின ஒரு விஷயம் கிடையாது, தூக்கம் வந்தது. தூங்காமல் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம் ஒரு 4:30 அந்த மாதிரி டைமில். பட் நல்லா தூக்கம் வந்து சரி ஓகே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா ஸ்கிப்பிங் வேறு நடுவில் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த டேயில். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ எழுந்திரிச்சிட்டேன், தம்பிக்கு வந்து பால் காய்ச்ச போகிறேன். பால் காய்ச்சி அவனுக்கு கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 6:15 அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த டேவை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எப்பையும் பண்ணுற ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 5 sets பண்ணேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த ஆர்ம் ஒர்க் அவுட் பண்ணலாம், டம்பிள்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் நான் வந்து இப்போ வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஆர்ம் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் குறையிற வரைக்கும் பண்ணலாம், கொஞ்சம் வந்து உனக்கு ஆர்ம்ஸ்லாம் டைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாடி ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நீ வந்து டம்பிள்ஸ் வச்சு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கேட்டேன், உன்னோட ஆர்ம்ஸ் மாதிரி என் ஆர்ம்ஸ் வந்துருமா பிரபு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க இல்லை நீ ரெகுலராக பண்ண வேணாம், உனக்கு வந்து எந்தளவுக்கு ஃபிட் பண்ணணும் நினைக்கிறியோ அந்தளவுக்கு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஃபேட் குறைஞ்சக்கப்புறம் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வார்ம் அப் முடிச்சுட்டு டம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணும்போது என் பையன் வந்துட்டான், வந்து அப்படியே என் மேலே படுத்து என்னை ஒர்க் அவுட் பண்ண விடாமல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் இருப்பான். ஸோ ஈவினிங் அவன் பால் குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு நடுவில் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்து கொடுப்பேன். ஸோ வீல் சிப்ஸ் இருந்தது அவனுக்கு எடுத்து கொடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ், ரசகுல்லா, குலோப்ஜாம் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வாங்கி நான் வீட்டில் வச்சிருக்க மாட்டேன் இந்த மாதிரி டயட் டைம். ஸோ அப்போ வந்து நமக்கு டெம்ட் ஆகி சாப்பிடணும்னு தோணும் அப்படின்றனால எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வந்து வாங்க மாட்டேன். ஓகே, அவன் அந்த பவுலில் இருக்க வீல் சிப்ஸ் சாப்பிட்ற கேப்பில் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 7:00 உள்ளவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலையில் வாங்கின அந்த வீட் ப்ரெட்லேயே 2 slices அண்ட் மதியம் பண்ணியிருந்த சிக்கன் கிரேவியை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சிக்கன் அதிகம் எடுத்துக்கிறனால இந்த டேக்கு உண்டான ப்ரோட்டீன் வந்து எனக்கு கவர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் வந்து 1,195 கலோரிஸ் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். ஃபைபர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், தேவைப்பட்ட வெஜ்ஜீஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணியிருந்தால் அதுவும் வந்து கவர் ஆயிருக்கும்.
அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நான் இந்த நியூ இயர் சேலஞ்ச் கூடவே சேர்த்து ரம்யா மேம் அவங்க ஒரு சேலஞ்ச் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அதுவும் ஃபாலோ பண்ணுறேன், அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஜென்ரலாக நியூ இயர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் வச்சுப்போம். ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து போய் ஜிம்மை ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம்லேருந்து பக்கவாக சாப்பிடணும்னு டிசைட் பண்ணுறது, அந்த ஒரு வாரத்துக்கு அதை பண்ணுவோம், அதுக்குள்ளே வந்து ஐயோ ஆளவிடுறா சாமின்னு சொல்லிட்டு பழையபடி போயிடும். பட் தி ட்ரூத் இஸ், எனக்கோ ஒரு நாள் பண்ணுற விஷயத்தினால நம்ம லைஃப் மாறாது. ஒரு ஒரு நாளும் பண்ணுற அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன ஹேபிட்ஸ், அதோட ஒட்டு மொத்தம் தான் நம்மளோட லைஃப்பையும் மாற்றும், நம்மளையும் மாற்றும். ஸோ ஹியர் ஐ ஆம் டெலிங் யூ, கம் ஜாயின் மீ ஆன் மை 22 ஹேபிட்ஸ் பிஃபோர் 2022 சேலஞ்ச் ஸ்டார்டிங் ஆன் டிசம்பர் 3rd. இது ரொம்ப சிம்பிள்ங்க. டெய்லி ஒரு சின்ன டாஸ்க் நான் உங்களுக்கு கொடுப்பேன், சிம்பிள் ஒன், அதை நீங்கள் பண்ணி முடிச்சிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி 22 நாளைக்கு 22 டாஸ்க்கை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, physically, mentally, socially, psychologically, spiritually, entire holistic health உங்களோடதை மாத்துறதுக்கு நான் கேரண்டி. இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் சப்போர்ட் கம்யூனிட்டியும் இருக்கு, ஓன்லி ஃபார் விமென். இஃப் யூ ஆர் ரெடி, ஹிட் த லிங்க் இன் மை பயோ நவ் அண்ட் ஜாயின் அப். இவங்க இப்படி சொன்னதுமே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. அவங்க பயோ லிங்க்கை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 22 ஹேபிட்ஸ் பிஃபோர் 2022 வித் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ண சொல்லி கேட்டிருந்தது. ஸோ ஒரு செகண்ட் யோசித்தேன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு, பட் வந்து எனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. 695 ரூபீஸ் வந்து அமௌண்ட் வந்து என்னோட யூபிஐ ஐடி மூலியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி நான் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டேன். பே பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு லிங்க் காமிச்சது, அந்த லிங்க் மூலியமாக நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டேன். அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க் எல்லாம் பண்ணி நான் வந்து நியூ இயர்க்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அதுவும் சேர்த்து நான் இந்த டிசம்பர் மந்த் சேலஞ்சில் நான் பண்ணுவேன். நான் வந்து என்னென்ன டாஸ்க் பண்ணுறேன், எப்படி எப்படி வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாராவது இந்த டாஸ்க்லாம் நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ டிசம்பர் 3rd டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து டிசம்பர் 2 இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்றனால இப்போவே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த நாள் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, நான் எப்படி வந்து என்னோடய ரொட்டீன் கூட சேர்த்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் வந்து ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக 3.5 லிட்டருக்கு தண்ணி குறையாமல் குடிச்சிருக்கேன். ஸோ தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்றப்போ நம்ம டயட் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஹீட் பாயில்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் சிம்டம்ஸ் தெரியுது, அதனால தான் முகத்தை தடவி தடவி பார்த்துட்ருக்கேன். ஓகே, நாளைக்கு டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.